அனைவருக்கும் வணக்கம். இளங்கலை இரண்டாம் ஆண்டு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் தமிழ் இலக்கிய வரலாறு ஒன்று. தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஐ பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்று சொல்லக்கூடியது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்று இரண்டு பாகுபாடு இருந்தாலும், இப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி என்று சொல்லக்கூடிய ஐந்தும் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஐஞ்சிறுங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி என்று சொல்லப்படக்கூடியது. இது ஏன் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க அப்படின்னா, அதாவது காப்பிய தலைவன் தலைவி என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த நான்கும் எல்லா வகையிலும் தொகுக்கப்பட்டு சொல்லப்படுவது என்பது ஐம்பெருங்காப்பியங்கள் என்றும், இந்த நான்கில் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த நான்கில் ஏதாவது ஒன்று குறைந்தோ அல்லது கூட்டியோ குறைக்குமாயின் அவற்றை ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்றும் நம்மளுடைய சான்றோர்கள் பாகுபாடு செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அந்த அறம்பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றில் ஏதாவது ஒரு குறை இருக்கக்கூடிய நூல்களாக தொகுத்துள்ளனர். அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, உதயனகுமார காவியம். அந்த உதயனகுமார காவியம் அப்படின்னா யாருன்னா, அது உதயனனை காப்பிய தலைவனாக வைத்து சொல்லப்படக்கூடிய நூல் தான் உதயனகுமார காவியம். வச்ச நாட்டரசன் உதயணன், அவனுடைய கதையை பற்றி சொல்வது என்பது உதயனகுமார காவியம். இந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா, ஆறு காண்டங்களையும் 369 விருத்தங்களையும் கொண்டிருக்கக்கூடிய நூலாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா, கந்தியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் சமணத்துறவி. அந்த கந்தியார் என்று சொல்லக்கூடிய பெண் சமணத்துறவி ஒருவரை இது முதன்மையாக கொண்டு இயற்றப்பட்ட நூல் என்பதனால் இந்த நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறுங்காப்பியங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் பெரும்பாலும் பெருங்கதையின் கதை சுருக்கத்தை வந்து சொல்வதாக காணப்படக்கூடிய நூல் தான் வந்து உதயனகுமார காவியம். காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிபி 15 சார்ந்ததாகும். ஐஞ்சிறுங்காப்பியங்களில் முதலாவது நூல் உதயனகுமார காவியம். இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நாககுமார காவியம், அதாவது இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சமணத்துறவியால் இயற்றப்பட்ட நூல் தான். அதுவும் கந்தியார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணால் கொடுக்கப்பட்ட நூல் தான் என்று வரலாறு சொல்லுது. இதில் பார்த்திங்கன்னா 5 சர்க்கங்கள், 170 விருத்தங்களை கொண்ட நூலாக காணப்படுகிறது. நாக பஞ்சமி அப்படிங்கிற கதையை முழுக்க முழுக்க சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய நூல் தான் வந்து நாககுமார காவியம். அதாவது நாக பஞ்சமி என்று சொல்லக்கூடிய ஒரு கதையை முழுமையாக பேசக்கூடிய ஒரு நூலாகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சாத்தியமாக என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இதில் வரலாறு சொல்லியிருக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 519 பெண்களை வந்து அந்த தலைவன் வந்து மணக்கிறான் அப்படின்னு வந்து திருமணம் செய்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 519 பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கான சாத்தியம் இருக்கா என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த கதையில் சொல்லப்படும் பொழுது அப்படி ஒரு நிகழ்வை சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய காலம் பார்த்திங்க அப்படின்னா கிபி 16 சார்ந்த நூலாகும். மேலும் இந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா நாகப்பஞ்சமி அப்படிங்கிறது, அதாவது நாகப்பஞ்சமி அப்படிங்கிறத ஒரு நாகத்தினுடைய சிறப்பை அடிப்படையாக வைத்து, அந்த நாகத்திற்கு நாம் வந்து விரதம் இருந்தால் அந்த விரதத்தின் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த சமய கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய நூலாகவும் காணப்படுகிறது. இது ரெண்டாவது நூல். அது மூணாவது பார்த்திங்க அப்படின்னா யசோதர காவியம். அந்த யசோதர காவியம் அப்படின்னா அதனுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தெரியவில்லை. யசோதர காவியத்தினுடைய ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா விருத்தப்பாவலான நூலாகும். இதில் சருக்கங்கள் மொத்தம் 5 பக்கங்களை கொண்டிருக்கக்கூடியது, 320 பாக்களை கொண்டிருக்கக்கூடிய நூலாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அதாவது ராசமாபுரத்து அரசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரித்தத்தன். அந்த மாரித்தத்தன் உயிர்களை வந்து பலியிட்டு வந்து படையிலிட்டு வந்தான். இந்த மாரித்தத்தனை திருத்துவதற்காக, அதாவது உயிர்கொலை புரியக்கூடாது
என்பதற்காக எழுந்த காப்பியம்தான் இந்த யசோதர காப்பியம் என்று சொல்லக்கூடிய காப்பியமாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரின்பத்தை விட சிற்றின்பத்தினுடைய நிகழ்வுகளை பற்றி தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். மேலும் இந்த மாரித்தத்தன் என்பவனை சைவராக மாற்ற வேண்டும் என்பதற்காக காளி அவதாரம் கொண்டு அவனை திருத்துவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதையாகும் இந்த கதை. அதாவது புட்பத்தத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர், அந்த புட்பத்தத்தருடைய கதையை தமிழில் எடுத்து கூறக்கூடிய நூலாக சொல்லப்பட்டிருப்பது யசோதர காவியம். இந்நூலினுடைய ஆசிரியர் பார்த்திங்க அப்படின்னா வெண் நாவலுடையார் வேல் என்று சொல்லப்படக்கூடியவர் தான் இந்நூலினுடைய ஆசிரியர். இது யசோதர காவியம் மூன்றாவது. நாலு பார்த்திங்க அப்படின்னா சூளாமணி. இந்த சூளாமணியுடைய ஆசிரியர் பார்த்திங்க அப்படின்னா தோலா மொழி தேவர் என்று சொல்லக்கூடியவர் ஆவார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பெண்ணை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூலாகும். சூளா மணி, மணி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஆபரணத்தை அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய நூலாக இந்நூல் சொல்லப்பட்டிருக்கு. இதில் 12 சருக்கங்களும் 2131 பாடல்களும் கொண்டு காணப்படக்கூடிய நூலாகும். இந்த சூளாமணி காப்பியத்திற்கு வந்து ஐம்பெருங்காப்பியத்திற்குரிய தன்மைகள் இருந்த போதிலும் ஐந்திருங்காப்பியத்தில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. மேலும் பார்த்திங்க அப்படின்னா சூளாமணி அப்படிங்கிறது ஒரு பெண்ணின் அணிகலன்களை அடிப்படையாக வைத்து அந்த பெண் எப்படி ஒரு சைவ சமயத்தினுடைய சமண சமயத்தினுடைய கொள்கையை பின்பற்றின என்பதை பற்றி சொல்லக்கூடிய நூலாக சூளாமணி அமைந்திருக்கக்கூடியது. ஐந்தாவது நூல் பார்த்திங்க அப்படின்னா நீலகேசி. நீலகேசியினுடைய ஆசிரியர் யார் என தெரியவில்லை. இந்த நூலை நீலகேசி திருட்டு என்றும் வந்து சொல்வார்கள். 10 சருக்கங்களாகவும் 894 செயல்களையும் கொண்டு காணப்படக்கூடிய நூலாக இருக்கிறது. அப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, மலையாபதி, குண்டலகேசி. அதே ஐந்திருங்காப்பியங்கள்னால் உதயனகுமார் காவியம், நாகக்குமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி வந்து நீலகேசின்னு சொல்லக்கூடிய ஐந்தும் ஐந்திருங்காப்பியங்களாக சொல்லப்பட்டிருக்கு.